नमस्ते स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी द लेसन 6 तेनाली राम की होशियारी, पेज नंबर 14। व्हाट इज द हेडिंग? तेनाली राम की होशियारी, அதாவது தெனாலி ராமனுடைய புத்திசாலித்தனம். தெனாலி ராமனுடைய புத்திசாலித்தனம். யார் இந்த தெனாலி ராமன்? இவர் கிருஷ்ண தேவராயருடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு விகடக்கவி. இவர் ஒரு விகடக்கவி. அதாவது இவருடைய சிறப்பு அம்சம் வந்து என்ன அப்படின்னா, நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவருடைய செயல்களும் சரி பேச்சும் சரி நல்ல நகைச்சுவையாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளையும் கூட சாதுரியமாக, அதாவது ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பார். எப்படிப்பட்ட சிக்கலான தீர்வு காண முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இவர் வந்து சாதுரியமாக சாமர்த்தியமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் தான் இந்த தெனாலிராமன்கிறவர். இவர் ஒரு விகடகவி, சரியா? இவர் யாருடைய அரசவையில் இருந்தார்? கிருஷ்ண தேவராயருடைய அரசவையில் இருந்தவர். ஓகே, இவர் வந்து நிறைய இவருடைய புத்திசாலித்தனத்திற்கு எடுத்துக்காட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு சின்ன சம்பவம் தான் இங்கே ஒரு ஸ்டோரியாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த சின்ன ஸ்டோரியை நாம் இப்போ பார்ப்போம். வாட் இஸ் த ஹெட்டிங்? தெனாலி ராம் கி ஹோஷியாரி, தெனாலி ராமனுடைய புத்திசாலித்தனம், அவருடைய புத்திசாலித்தனத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை பாருங்க. ஏக் தின் தெனாலி ராம் கே கர் மே சோர் ஆயே. ஏக் தின், ஒரு நாள் தெனாலி ராம் கே கர் மே சோர், சோர்னா யார்? திருடன். தெனாலிராமனுடைய வீட்டிற்கு யார் வந்தது? திருடர்கள் வந்தாங்க. ஒரு நாள் தெனாலிராமனுடைய வீட்டிற்கு திருடர்கள் வந்தாங்க. ராக்கா சமயத்தா, அந்த சமயம் ராத்திரி நேரம். அவங்க அந்த திருடர்கள் வந்த நேரம் ராத்திரி நேரம், இரவு, சரியா? தெனாலிராம்கி பத்னி டர்கயி, அந்த தெனாலிராமனுடைய மனைவி திருடர்களை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு திருடர்கள் வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி தெனாலிராமனுடைய மனைவி திருடர்கள் வந்திருக்கிறத தெரிஞ்ச உடனே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. தப் தெனாலிராம் நே ஜோர் சே பத்னி சே கஹா. அப்போது தெனாலிராமன் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து மனைவி கிட்ட சொல்கிறார். அவர் தான் வந்து எந்த பிரச்சனைகளையுமே சாமர்த்தியமாக தீர்க்கக்கூடியவர் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளையும் வந்து அவர் கண்டு பயப்படலை. அதுக்கு பதிலாக அதை எப்படி புத்திசாலித்தனமாக அதை வந்து கையாளுறது அப்படிங்கிறத யோசித்து அவர் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார். அரி மைனே சப் கஹனே குயே மே டால்தா ஹூ தும் டரோ மத். நீ பயப்படாத, நான் எல்லா நகைகளையும் என்ன பண்ணியிருக்கேன், மைனே சப் கஹனே, கஹனே மீன்ஸ் ஜுவல்ஸ், எல்லா ஜுவல்ஸையும் குயே மேனா கிணற்று, அவங்க வீட்டில் இருந்த ஒரு கிணற்று, அவங்க தோட்டத்தில் இருந்த ஒரு கிணற்றில், அந்த கிணற்றில் நான் போட்டுட்டேன் எல்லா நகைகளையுமே. நான் என்ன பண்ணிட்டேன், கிணற்றுக்குள் நான் போட்டுட்டேன். தும் டரோ மத், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் எல்லா நகைகளையுமே கிணத்துக்குள்ளே போட்டுட்டேன், நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறார். அந்த சவுண்டை வெளியில் கேட்குற மாதிரி சவுண்டாக நல்ல சத்தமாக சொல்கிறார். ஐசாக் ஹக்கர் ஏக் ஏக் பத்தர் குயே மே டால் தியா. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சவுண்டாக சத்தமாக சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்ணார்,
ஏக் ஏக் பத்தர், பத்தர் மீன்ஸ் ஸ்டோன், கல். ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அந்த கிணத்துக்குள்ளே தொப்பு தொப்புன்னு போடுறார். அந்த கிணத்துக்குள்ளே அந்த கல்லை போடும்போது சவுண்ட் வரும் இல்லையா? அவர் இந்த மாதிரி சத்தமாக சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு கல்லையும் எடுத்து அந்த கிணற்றுக்குள்ளே போட்டார். அந்த கிணற்றுக்குள் போடும்போது அந்த சத்தம் வர்ற மாதிரி அந்த ஒவ்வொரு கல்லையும் கிணற்றுக்குள்ளே போட்டார். என்ன சொல்லிக்கிட்டு போட்டார்? நான் எல்லா நகைகளையும் நான் கிணற்றுக்குள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கல்லையும் எடுத்து கிணற்றுக்குள்ளே போட்டார். தப் சோர் பாகர்த்தே. அப்படி அந்த நேரம் அந்த அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போடும்போது அந்த திருடர்கள் வந்து எங்கே இருந்தாங்க? அந்த வீட்டுக்கு வெளியே அந்த வாசல் பக்கம் வெளியே மறைஞ்சு இருந்தாங்க. அந்த திருடர்கள் வெளியே இருந்தாங்க. அவங்க காதில் கேட்குற மாதிரி இவர் சத்தமாக அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த கிணற்றுக்குள் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து போட்டார். சாரும் நே சோச்சா ககனே குயே மே ஹை. அந்த நான்கு திருடர் அங்கே வந்து நான்கு திருடர்கள் இருந்தாங்க வெளியில். இவங்க இங்கே நடக்கிறது இங்கே இவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் பேசுறது அவங்க காதில் விழுகுது. அவங்க காதில் விழும்படியாக தான் இவர் என்ன பண்ணார்? சத்தமாக பேசினார். ஸோ இந்த திருடர்கள் வந்து தெனாலிராமன் பேசுறது காதில் கேட்குறாங்க. சரியா? அப்போ அவங்க என்ன அவங்க வந்து என்ன நினச்சாங்க? அவர் சொல்கிற மாதிரி எல்லா நகைகளுமே அவர் வந்து கிணற்றுக்குள்ளே தான் போட்டிருக்காரு. ஸோ எல்லா நகைகளுமே கிணற்றுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அந்த திருடர்கள் வந்து நினச்சிக்கிட்டாங்க. இஸ்லியே ராத் பர் உன்ஹோனே குயே சே பாணி நிக்கல்னே லகே. அந்த மாதிரி போட்டுட்டு அவர் போயிட்டார் அந்த தெனாலிராமன். ஸோ இவங்க வந்து அடுத்து இந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? திருடர்கள் வந்து அடுத்து என்ன செய்வாங்க? கிணற்றுக்குள்ளே தான் நகைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க நினச்சிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த கிணற்றுக்குள் உள்ள தண்ணீரை எல்லாம் வெளியில் எடுத்து ஊற்றிட்டான், அதில் இருக்கிற அந்த நகைகளை நாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை அவங்க இறைக்க ஆரம்பித்தாங்க. அந்த தண்ணீரை வெளியில் எடுத்து ஊற்றுறதுக்கு ஆரம்பித்தாங்க இந்த திருடர்கள். இந்த ராத்திரி முழுதும் அந்த கிணற்றுக்குள்ளே இருந்து தண்ணீரை இறைச்சி வெளியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருடர்கள். பாணி நிக்கல்தே நிக்கல்தே சபேரா ஹோகயா. அந்த தண்ணீரை இறைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆச்சு? பொழுதும் விடிஞ்சிருச்சு. கிணற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை வெளியில் எடுத்து ஊற்றுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு சாதாரணமாக முடிகிற விஷயம் கிடையாது இல்லையா. அவங்க வந்து அந்த நகைக்காக ஆசைப்பட்டு அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை இறச்சி இறச்சி வெளியில் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அந்த ராத்திரி நேரம் அவங்களுக்கு பத்தலை. அந்த ராத்திரி நேரத்தில் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் பொழுது விடிஞ்சிருச்சு. அவங்க தண்ணீரை இறச்சி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? சீக்கிரமாக பொழுது விடிஞ்சிருச்சு. சபேரா ஹோத்தே ஹி சோர் பாக்னே லகே. என்ன பண்ணியிருப்பாங்க? பொழுது விடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? பொழுது விடிஞ்சிட்டாலே மக்களுடைய நடமாட்டம் இருக்கும். எல்லாரும் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்போ மக்கள் நடமாட்டம் ஆரம்பிச்சிடும். அதுக்காக பயந்து இந்த திருடர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. சபேரா ஹோத்தே ஹி சோர் பாக்னே லகே. பொழுது விடிந்ததும் இந்த திருடர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. குயேங்கே பாணி சே பகீச்சே கி சிஞ்சாயி பி ஹுயி. அந்த கிணற்றிலிருந்து இறைச்ச அந்த நீரெல்லாம் கடைசியில் என்னாச்சு? நீரை வந்து இறைச்சி ஊற்றுனாங்க, அவங்களுக்கு அந்த நகைப்பெட்டி கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த தண்ணீரை இறைச்சி ஊற்றுனதுனால என்னாச்சு? தெனாலிராமன் அவர் வீட்டுக்கிட்ட இருந்த அந்த தோட்டம், அவர் வீட்டில் வச்சு அவர் வீட்டு
கிட்ட இருந்த அந்த தோட்டம், அவர் வச்சிருந்த தோட்டத்துக்கு இந்த தண்ணீர் எல்லாம் நல்ல நீர் பாசனமா அமைஞ்சது. நல்ல தண்ணீர் எல்லாம் அந்த தோட்டத்துக்கு போகிற மாதிரி அவங்க வந்து இறைச்சி ஊத்தின தண்ணீர் அந்த தோட்டத்திற்கு நீர் பாசனம் மாதிரி ஆயிடுச்சு. தேக்கா தெனாலி ராம் கி ஹோஷியாரி, பாருங்க தெனாலிராமனுடைய புத்திசாலி என்ன ஒரு புத்திசாலித்தனம்ங்கிறத பாருங்க. அவர் வந்து சண்டை போடலை, அந்த வீட்டுக்கு வந்த திருடங்க கிட்ட சண்டை போட முடியாது இல்லையா? அவங்க நாலு திருடர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய பொருட்களையும் வந்து இழக்கவும் அவர் விரும்பலை. அதே நேரத்தில் அவங்கள எப்படியாவது வந்து துரத்தணும் அப்படிங்கிறத எப்படி ஒரு சாமர்த்தியமாக அவர் வந்து கையாண்டிருக்காருன்னு பாருங்கள் இல்லையா? அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொருட்களை வந்து அவங்க இழக்கவும் இல்லை, தன்னுடைய எந்த பொருளையும் அந்த அந்த திருடர்கள்ட்ட பறிகொடுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் அவங்களே அந்த கிணத்துல இருந்த தண்ணீரெல்லாம் இறைச்சி ஊற்றுற மாதிரியும் தன்னுடைய தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் செய்கிற மாதிரியும் அவர் வந்து செய்ய வச்சுட்டார். அந்த திருடர்களை அந்த மாதிரி செய்ய வச்சுட்டார். ஸோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த திருடர்களுக்கு நல்ல சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த தெனாலிராமன் எப்போவுமே எந்த பிரச்சனையுமே வந்து சாமர்த்தியமாகவும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் தனக்கு சாதகமாகவும் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து சமாளிப்பார், அதை வந்து தீர்வு சொல்வார். இவருடைய பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற பிரச்சனைகளுக்குமே வந்து யாருடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கும் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக தீர்வு சொல்லக்கூடிய ஒரு திறமை பெற்றவர். ஸோ இந்த மாதிரி தான் நாமளுமே எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் சரி, ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலையும் சரி, நாமளுமே வந்து புத்திசாலித்தனமாக நம்ம வந்து கையாளணும் சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புத்திசாலித்தனமாக கையாளுறதுக்கு நாம் பழகிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணி பார்த்துருங்க ஓகேவா? தெனாலி ராம் கி ஹோஷியாரி. ஓகே, இந்த லெசனை நல்லா வேர்ட் பை வேர்டு ஸ்பெல் பண்ணி நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்க சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ மீனிங்ஸ் பார்ப்போம். சப்தார்த்த மீனிங்ஸ், சப்தார்த்தனா என்ன மீனிங்ஸ். த ஃபஸ்ட் வேர்டு குயே. குயே, வாட் இஸ் த மீனிங் ஃபார் குயே? வெல். வாட் இஸ் த மீனிங் ஃபார் குயே? வெல், கிணறு. வெல்னா கிணறு. நெக்ஸ்ட்டு ஹோஷியார். ஹோஷியார், ஹோஷியார் மீன்ஸ் கிளவர். ஹோஷியார் மீன்ஸ் கிளவர், நல்ல புத்திசாலித்தனங்கிறது. ஹோஷியார், கிளவர். பத்தர், வாட் இஸ் திஸ்? பத்தர், ப இத் த இர். இங்கே ஃபஸ்ட்டு தா லெட்டரில் ஹாஃப் லெட்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இது ஒரு தா லெட்டர். ப இத் த இர் ஓகேவா? இது செகண்ட் தா, இது ஃபஸ்ட்டு தா லெட்டரில் ஹாஃப் லெட்டர். பத்தர், பத்தர் மீன்ஸ் ஸ்டோன். ஸ்டோன்னா என்ன? கல். பத்தர்னா என்னது? ஸ்டோன், கல். நெக்ஸ்ட்டு சோர், வாட் இஸ் திஸ்? சோர், சோர் மீன்ஸ் தீஃப். சோர்னா என்னது? தீஃப், திருடன். சோர் மீன்ஸ் தீஃப், திருடன். நெக்ஸ்ட்டு பகீச்சா. பகீச்சா, பகீச்சா மீன்ஸ் கார்டன், தோட்டம். பகீச்சானா என்னது? கார்டன், தோட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்னா. பாக்னா, பாக்னானா என்னது? டு ரன், ஓடுதல். பாக்னா மீன்ஸ் டு ரன், ஓடுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நிக்கல்னா. நிக்கல்னா, நிக்கல்னானா டு டேக் அவுட், வெளியில் எடுக்கிறது. தண்ணியை, கிணத்துலேருந்து தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றுனாங்க இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க நிக்கல்னா. நிக்கல்னா மீன்ஸ் டு டேக் அவுட். நிக்கல்னா மீன்ஸ் டு டேக் அவுட். லிசன் அகைன்,
குயே வெல் ஹோஷியார் கிளவர் பத்தர் ஸ்டோன் சோர் தீஃப் பகீச்சா கார்டன் பாக்னா டு ரன் நிக்கல்னா டு டேக் அவுட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த லெசனை கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்த்துருக்கணும் இந்த லெசனை ரீட் பண்ணி பார்த்துருக்கணும் நெக்ஸ்ட் இந்த மீனிங்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும் மீனிங்ஸை நோட்டில் முதல் ரைட் பண்ணுங்கள் லெசன் ஹெட்டிங்கை போட்டு இந்த லெசன் சிக்ஸ்ன்னு போட்டு லெசனோட ஹெட்டிங்கை போட்டு சப்தார்த்த மீனிங்ஸ்ன்னு போட்டு இந்த ஹெட்டிங்கையும் போட்டுட்டு இந்த மீனிங்ஸை ஒன் பை ஒன்னாக நீட்டாக ரைட் பண்ணியிருக்கணும் அதே சமயத்தில் இந்த மீனிங்ஸை நீங்கள் படித்து மெமரி பண்ணியிருக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஷுக்ரியா